பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். பாட்டு முடியும் முன்னே நீதியாம் நீதி, இரண்டு புகழ்மிக்க நாடகங்கள். இந்த இரண்டு தலைப்பிலான நாடகங்கள் தமிழகத்தில் பெரும் பாராட்டுகளை பெற்ற நாடகங்கள். இந்த நாடகத்தை எழுதி இயக்கியவர் அந்த காலத்தில் புகழ்மிகு இயக்குநராக விளங்கிய டி கே பாலச்சந்தர். அந்த நாடகம் இரண்டையும் கோவை மக்களுக்கு போட்டு காட்ட வேண்டும், அந்த கோவை மக்களுக்கு அது மிக பொருத்தம் என்று கருதிய டி கே பாலச்சந்தர் அதற்கான ஒரு பெரிய ஏற்பாட்டை கோயம்புத்தூரில் செய்திருந்தார். அந்த இரண்டு நாடகங்களும் மாலை 6 மணிக்கு கோயம்புத்தூரிலே பெரும் திரளான மக்கள் முன்னாலே நடித்து காட்ட இருக்கிறார்கள். அந்த பெரும் கலைஞர்கள் வந்திருந்தார்கள். அத்தோடு டி கே பாலச்சந்தர் அவர்களோடு மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், அவர் அந்த நாடகத்துக்கு தலைமையேற்று தொடக்கி வைப்பதாக டி கே பாலச்சந்தர் அவர்கள் அழைப்பை ஏற்று வருகை புரிந்தார். அப்போது மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை புகழின் உச்சியிலே இருக்கிறார். எத்தனையோ திரைப்படங்கள், தூங்காதே தம்பி, தூங்காதே சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, நல்ல பொழுது எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுப்பதுடன் தானும் கேட்டார், சில அலும்பகன் தெரு கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார் என்ற பாடல், திருடாதே பாப்பா திருடாதே என்ற பாடல், எளிய மக்கள் தலையில் காசு ஏறி மிதிக்குது என்ற பாடல் என்ற எத்தனையோ பாடல்கள், புகழ்மிக்க பாடல்கள். முதல் முதலாக தமிழ் திரையுலகில் பாடல்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்று திரையிலே பெயர் வெளிவந்த போது, அனைத்து மக்களும் வெள்ளித்திரையில் பெயர் வந்த போது எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பியது மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு தான். அப்பேற்பட்ட புகழின் உச்சியில் இருந்த காலத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கோயம்புத்தூருக்கு டி கே பாலச்சந்தர் அவர்கள் அழைத்து வந்தார்கள். மாலையில் அந்த நிகழ்ச்சி நடக்கிறது, நாடகம் நடக்கிறது. மதியம் அந்த நாடகம் நடத்தக்கூடிய அந்த அமைப்பினிடத்தில் சென்று பீலமேட்டு பகுதியில் இருக்கிற மக்கள் மன்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பினர் இந்த மாலை கொஞ்ச நேரம் ஒரு 4 மணிக்கு ஒரு மணி நேரம் ஒரு நிகழ்ச்சி வைத்துக் கொள்கிறோம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்திருக்கிறார், அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்று கேட்டார்கள். அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் 6 மணிக்கு நாடகம் தொடங்குகிறது, அதற்குள் உங்கள் நிகழ்ச்சியை முடித்துவிட வேண்டும் என்று கட்சி சார்பற்ற ஒரு அமைப்பாக இருக்கிற மக்கள் மன்றத்திடம் தெரிவித்தார். சரியாக 4:30 மணிக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களும் டி கே பாலச்சந்தர் அவர்களும் ஒரு காரிலே சென்று அந்த பீலமேட்டில் 3 பாதைகள் திரும்புகின்ற முக்கியமான இடத்தில் சென்று நின்றார்கள். 2:30 மணிக்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிற பயனீர் மில், இன்னும் ஒரு 5-6 தொழிற்சாலைகள், பஞ்சாலைகள், ஒவ்வொரு தொழிற்சாலையும் ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் வேலை செய்கிறார்கள். 2:30 மணிக்கு பணி முடிகிறது. அந்த 2:30 மணிக்கு பணி முடிகிற போது பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் ஏற்கனவே விளம்பரம் செய்திருந்த காரணத்தால் இந்த தலையெல்லாம் அப்படி பஞ்சு ஒட்டி கிடக்கிறது. இருந்த போதிலும் அந்த தொழிலாளிகள் அப்படியே வேக வேகமாக வந்தார்கள். 4:30 மணி, வெயில் கொஞ்சம் குறைந்திருந்தாலும் இருந்த தார் ரோட்டில் சூடு குறையவில்லை. அப்பேற்பட்ட நேரத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வருகிறார். பெரிய அளவுக்கு விளம்பரம் செய்திருந்தார்கள், என கிடைத்ததற்கரிய வாய்ப்பு கல்யாண சுந்தரம் அவர்கள் வருவது. ஆகவே பெரிய விளம்பரம் செய்திருந்த காரணத்தால் பொதுமக்கள் பலர் வந்து விட்டார்கள். கடைசியில் அந்த காரில் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இறங்குகிற போது, இறங்காதீர்கள் கவிஞரே, இறங்கினீர்கள், மக்கள் வெள்ளத்தில் நீங்கள் நீந்த முடியாது, காரில் இருந்து அப்படியே ஊர்ந்து சென்று விடலாம் என்று கவலையோடு அந்த மக்கள் மன்ற நிர்வாகிகள் சொன்னார்கள். காரிலே வந்து இறங்கினார், கடைசியில வந்து இறங்கினார், மேடைக்கு வந்தார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பேச வேண்டும், டி கே பாலச்சந்திரன் அவர்கள் என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பேசுவார். அந்த கூட்டத்துக்கு தலைமை ஏற்பவர் அந்த மக்கள் மன்றத்துடைய தலைவர் மு பழனியப்பன் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவர்தான் இந்த கட்டுரையில் அத்தனையும் எழுதியிருக்கிறார். அதற்கு பிறகு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடிய இடத்தில் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை எழுந்திருக்கிறான். அவன் 6 அடிக்கு மேல் உயரம், முழுக்கை சட்டை, வெள்ளை சட்டை, கலர் சட்டை போட்டிருக்கிறார், ஒரு சாதாரண ஒரு துண்டு, வெள்ளை துண்டு மேலே போட்டிருக்கிறார், ஒரு 4 மலை வேட்டி, சாதாரண கிராமத்தில் செய்யப்பட்ட செருப்பு, ஒரு கிராமத்து இளைஞனை போல் தோற்றம், வயது 29 மட்டுமே. அப்படி இருந்த அந்த இளைஞன், புகழின் உச்சியில் இருந்த அந்த கவிஞன் எழுந்து நின்று அனைவருக்கும் வணக்கம், வெள்ளத்தின் பெருக்கை போல் என்று தொடங்கினான். பாரதியினுடைய வரியை தொடங்கி, வெள்ளத்தின் பெருக்கை போல் கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் ஏவுமாயின் பள்ளத்தில் விழுந்திருந்த கூடலெல்லாம் விடுபெற்று பதவி கொள்வார் என்று பாரதி சொன்னானே, அந்த பாடலை சொல்வதற்காக வெள்ளத்தின் பெருக்கை போல் என்று பொதுமக்களை பார்த்து சொல்ல தொடங்கினான். அதற்கு மேல் வார்த்தை வரவில்லை. கண்ணு கட்டிய தூரத்தெல்லாம் மக்கள் தலை, இவன் எழுந்திருக்கிற போது, உள்ளே வருகிற போது, காரில் வருகிற போதே மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை வாழ்க, மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை வாழ்க என்று முழக்கமிட்டார். அதில் முதல் முதலே ஒரு தொழிலாளியாக இருந்தவர் எஸ் கண்ணன் என்று சொல்லக்கூடிய தொழிலாளியும் தொழிலாளியாக இருந்தவர், மில் தொழிலாளியாக இருந்தவர் தான்
தோணி வெங்கல குரலால் மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை என்றார். பல்லாயிரக்கணக்கான பேர் மக்கள் கவிஞன் மக்கள் கவிஞன் மக்கள் கவிஞன் என்று முழக்கமிட தொடங்கிவிட்டார். வெள்ளத்தின் பெருக்கை போல் என்று உரை நிகழ்த்துவதற்கு முதல் வரியை சொல்கிற போது கீழே இருந்த ஆயிரக்கணக்கான மக்களும் எழுந்து நின்று ஆக்ரோஷத்தோடு மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வாழ்க 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 என்று விண்ணதிரம் முழங்கினார்கள். கவிஞன் அந்த ஒருவரிக்கு மேல் பேச முடியவில்லை, பேச்சு வெளி வரவில்லை. அப்படியே இந்த பக்கம் அந்த கடைசியிலே பார்த்தால், மக்கள் கடலை பார்த்தால், உணர்ச்சிகரமான முழக்கம் நின்றபாடில்லை. அதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் கண்ணில் நீர் மல்க அப்படியே பேச்சு வராமல் திகைத்திப்போ நின்று கொண்டிருந்தார் கல்யாண சுந்தரம். டி கே பாலச்சந்தர் ஒரு 3 நிமிடம் தாமதித்தார், 5 நிமிடம் பொறுத்து பார்த்தார், பேச தொடங்கவில்லை, பேச முடியவில்லை. உணர்ச்சி பெருக்கோடு நிற்கிறார் கவிஞர் என்றவுடன் தோளில் கையை வைத்து ஆசுவாசப்படுத்தி கொஞ்சம் உட்கார சொன்னார். அதற்கு பிறகு அவர் பேச முடியவில்லை. மக்கள் கவிஞன் பட்டு கொண்ட கல்யாண சுந்தர வாழ்க என்று முழங்கிக் கொண்டே இருந்தார். அடுத்த நாள் மறுபடியும் டி கே பாலச்சந்தர் அவர்கள் பேசி முடித்த பிறகு கூட மறுபடியும் நீங்கள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். பேச முடியவில்லை, வேண்டாம் என்று கவிஞர் சொல்லிவிட்டார். பேசவே இல்லை. வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் முழக்கமிட்டார்களே தவிர ஒரு வார்த்தை ஒரு வரி கூட அதற்கு பிறகு அவர் பேசவில்லை, விடைபெற்று சென்றார். அடுத்த நாள் அறையிலே இருந்து டி கே பாலச்சந்தர் கேட்கிறார், கவிஞரே நேற்று நீங்கள் கொஞ்சம் பேசி இருக்கலாம் என்று நான் எதிர்பார்த்தேன் என்று சொன்னபோது சொன்னார். இல்லை இயக்குனர் அவர்களே, மக்கள் பல்கலைக்கழகத்தில் நான் ஒரு பட்டம் பெற்றுவிட்டேன். மக்கள் கொடுத்த பட்டம், மக்கள் கவிஞர் என்று கொடுத்த என்ற பட்டம். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணஸ்தலம் என்று இப்போது சொல்கிறோமே, அது எந்த ஒரு தனித்த மேடையிலும் கொடுக்கப்பட்ட பட்டம் அல்ல, எந்த ஒரு அமைப்பும் ஒரு பட்டயம் தயார் செய்து கொடுத்த பட்டம் அல்ல, எந்த ஒரு பெரிய சங்கமோ ஒரு கூட்டத்தை கூட்டி பாராட்டு விழா நடத்தி விருதளிப்பு விழா நடத்தி விருது கொடுத்த பட்டம் அல்ல. அது கோயம்புத்தூரில் தொழிலாளர்களால், பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களால் அந்த கொதிக்கின்ற தார் ரோட்டில், கொதிக்கின்ற வெயிலில், கொப்பளிக்கின்ற தார் ரோட்டில் அமர முடியாமல் அமர்ந்திருந்த தாய்மார்களும் குழந்தைகளோடு அமர்ந்திருந்த தொழிலாளிகளும் அந்த பொதுமக்களும் சேர்ந்து உணர்ச்சிகரமாக மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வாழ்க, மக்கள் கவிஞன் வாழ்க என்று முழங்கினார்களே. அதற்கு மூல காரணமாக 2 பேர் இருந்தார்கள். ஒருவர் மு பழனியப்பர் என்பவர், ஒருவர் சமீபத்தில் மரணமடைந்த வடிவேலு என்பவர். இத்தகைய மாமனிதர்கள் கூட்டி அந்த கூட்டத்தில் மக்கள் பல்கலைக்கழகத்தில் மக்கள் கவிஞன் என்ற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ற அந்த பட்டத்தை மக்களே வழங்கிய பிறகு என்னால் பேச முடியவில்லை இயக்குனர் அவர்களே, நான் உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன். மக்கள் கொடுத்த பட்டம் அல்லவா, இதை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கவிஞர் சொன்னார். சொன்னதை விட சோகம் என்னவென்றால், விடைபெற்று சென்று சரியாக 50வது நாள் அவர் மரணம் அடைகிறார். எழுச்சியோடு இருந்த கவிஞர், புகழின் உச்சியிலே இருந்த கவிஞர், அனைவரின் பாராட்டுதலை பெற்ற கவிஞர், எம்ஜிஆரை போல் இன்னும் எத்தனையோ பெரும் நடிகர்கள் எல்லாம், எம்ஜிஆர் ஒரு இடத்திலே சொல்கிறார், நான் முதலமைச்சர் நாற்காலியிலே உட்கார்கிற போது 3-4 நாற்காலிகளில் 4 கால்கள் இருக்கின்றன, அதில் 1 கால் மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்று முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது. அத்தகைய ஒரு புகழின் உச்சியிலே இருந்த மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞன் என்று மக்களாலேயே பட்டம் கொடுக்கப்பட்ட பிறகு அதனால் ஏற்பட்ட பூரிப்பால், அதனால் ஏற்பட்ட இன்ப அதிர்ச்சியால் மக்கள் கடலை கண்ணில் பார்த்து இத்தனை மக்களா நம்மை எதிர்பார்க்கிறார்கள், நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், நம் மீது பாசம் வைத்திருக்கிறார்கள் என்று ஏற்பட்ட உள் உணர்ச்சியால் அவரால் பேச்சு வரவில்லை. ஆகவே ஆனந்த கண்ணீர் வடித்தார். 50 நாட்களில் மறைந்தார். அதே மக்கள் மன்றத்தை சார்ந்தவர்கள், அதே மக்கள் மன்றத்தில் உட்கார்ந்து கொண்டு செய்தித்தாளை வாசித்த போது, அதே இடத்திற்கு அந்த செய்தி மாலை செய்தித்தாளில் மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மறைந்தார் என்று இந்த நிகழ்ச்சிக்கு 50வது நாளில் அந்த செய்தித்தாளில் வாசித்ததாகவும், அதே இடத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் 50வது நாள் கூடி அந்த மகத்தான கவிஞனுடைய மாபெரும் கவிஞன் அவர்களால் கொடுக்கப்பட்ட பட்டமான மக்கள் கவிஞன் என்று சொல்லக்கூடிய கவிஞனுக்கு அந்த பகுதியிலே 1000 தொழிலாளர்கள் வேலை விட்டு வெளியே வந்து, ஏன் அந்த நேரத்தில் தொழிற்சாலை விட்டு கூட வெளியே வந்து அந்த மக்கள் கவிஞனுக்கு கண்ணீரோடு அஞ்சலி செலுத்தினார்கள் என்பது வரலாறு. காலத்தை வென்று நிற்பான் கவிஞன், மக்களுக்காக இருக்கின்ற கவிஞன், மக்களுக்காக பாடுகிற கவிஞன், மக்களையே சிந்தித்து சிந்தித்து மக்களின் உயிருக்காகவே தன் படைப்புகளை உருவாக்கிய கவிஞன் மக்களால் என்றும் மறக்கப்பட மாட்டான், மக்களால் பாராட்டப்படுவான். மக்கள் வாழ்கின்ற வரை மக்கள் கவிஞன் வாழ்வான். நன்றி, வணக்கம்.
பட்டுக்கோட்டை கல்யாண